அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுப்பிரியன் ஈஸ்வரன். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் வந்து மகிழ்முற்றம் என்ற திட்டம் வந்து நம்ம பார்க்கிருக்கிறோம். மகிழ்முற்றம் மாணவர் அமைப்பு என்பது மாணவர்களிடையே தலைமை பண்பு மற்றும் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதற்காக பள்ளிக்கல்வித்துறையால் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த திட்டம் நவம்பர் 14 முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. ஸோ இது குறித்து குரூப் 2 2A ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா, மகிழ்முற்றம் திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்பாங்க, அல்லது மகிழ்முற்றம் திட்டத்தை யார் நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு கேட்பாங்க. மகிழ்முற்றம் திட்டம் மாணவர்களிடையே தலைமை பண்பை உருவாக்குவதற்காக பள்ளிக்கல்வித்துறையால் தொடங்கப்பட்டுள்ளது என்பது சரியானது. மகிழ்முற்றம் திட்டம் நவம்பர் 14 2024 அன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடுறாங்க. என்ன தேதியில் அது நடைமுறைக்கு வந்தது? குழந்தைகள் தினம், தேசிய குழந்தை தினம் அன்னைக்கு வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து குரூப் 2 கொஸ்டினாக ஒரு ரிட்டன் ஃபார்மெட்டில் ஒரு கொஸ்டினாக எடுத்துன்னா, பள்ளிக்கல்வித்துறையால் மாணவர் நலனுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களை பற்றி குறிப்பிடுதுக அப்படின்னு சொல்லிட்டு கன்சாலிடேட்டாக கேட்பாங்க. அப்போ நம்ம வானவில் மன்றத்தில் தான் ஆரம்பித்து சிற்பி திட்டம், மகிழ்முற்றம் திட்டம், அனைவருக்கும் IITM திட்டம், முதலமைச்சரின் திறனறி தேர்வு திட்டம், நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை நம்ம பட்டியலிடலாம். தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாத்தையும் நம்ம குறிப்பிடலாம். ஸோ இப்போ மாணவர் முற்றம் அப்படிங்கிற அமைப்பு எதுக்காக தொடங்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோடைய அறிமுகமாக, அனைத்து அரசு பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் மாணவர் குழு அமைப்பு மகிழ்முற்றம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் நோக்கம் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல், பாலை என்ற பெயர்களில் குழுக்கள் வந்து உருவாக்கப்படும். அந்த குழுக்களில் மாணவர் தலைவர் வந்து உருவாக்கப்பட்டு மாணவ அமைச்சர்கள்லாம் தேர்வு செய்யப்படுவார்கள். இதன் மூலம் மாணவர்களிடையே அரசியல் அறிவு வந்து உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் வந்து ஆளுமை திறனை மேம்படுற மாதிரி பல்வேறு அமைப்புகளை நிறுவுவாங்க. ஆளுமை திறன் மேம்பட மாதிரி சட்டப்பேரவை, மாதிரி நாடாளுமன்றம் ஏற்படுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்காக தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்பதும், குழுவாக இணைந்து செயல்படுதல், சமூக மனப்பான்மை, வேற்றுமைகள் இல்லாத ஒருமித்த முடிவு, ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்துதல், தலைமை பண்பை வளர்த்துதல், அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பு, நேர்மறையான நடத்தைகளை வலுவூட்டுதல், கற்றல் திறன் மேம்பாடு, மாணவர்களுக்கு விடுப்பு எடுப்பதை குறைத்தல், மாணவர்களின் பங்களிப்பை அதிகரித்தல், ஒற்றுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவித்தல் போன்றவை இந்த நோக்கத்தின் இந்த அமைப்பின் செயல்பாடாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த மாணவர் குழு வந்து உருவாக்கப்படும். இதற்கு வந்து மகிழ்முற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை வந்து வைத்திருக்கிறார்கள். 1 முதல் 12 வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களிடையே அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்கள் மற்றும் ஆளுமை திறன் மேம்பட இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய பெயரில் மாணவர்கள் குழு அமைக்கப்பட்டு மாணவர் தலைவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட உள்ளனர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இவர்கள் நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தன்று பதவியேற்பார்கள். மாதிரி நாடாளுமன்றம், சட்டமன்றம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குழுவில் 2 ஆண்டுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் மாணவர்கள் 5 குழுக்களாக இடம்பெறும் வகையில் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு எம்இஸ் தளத்தில் மூலம் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறத, அவங்களுக்கான குழு வந்து எம்இஸ் தளத்தின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த எம்இஸ் தளம்னா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ மாணவர் தலைவர் எப்படி செயல்படுவாருங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு பள்ளியிலும் அந்த பள்ளியின் உயர் வகுப்பில் பயிலும் மாணவர்கள் ஒருவர், மாணவர் குழுவிற்கு 2 தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள். இருபாலர் பயிலும் பள்ளியில் ஒரு குழுவிற்கு ஒரு மாணவர், மற்றொரு மாணவி என்ற இருவரும் குழு தலைவராக செயல்படுவார்கள். 2 குழு தலைவர்களாக செயல்படுவார்கள். ஒவ்வொரு வகுப்பிலும், வகுப்பிற்கான பிரிவிலும் ஒவ்வொரு குழுவிற்கான வகுப்பு தலைவர் வந்து நியமிக்கப்படுவார்கள். குழுக்கள் முறையில் 2க்குமான தலைவர் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்தது, ஒவ்வொரு குழுவிற்குமான மாணவர் தலைவர்கள், வகுப்பு தலைவர்கள் மற்றும் தலைமை பொறுப்பு, ஆசிரியர் குழுவிற்கான பொறுப்பு ஆகியோருக்கான பதவியேற்பு விழாவானது குழந்தைகள் தினத்தன்று நவம்பர் 14 நடைபெறும். அதுக்கான பதவியேற்பு வந்து நடைபெறும். இந்த நிகழ்வுகளை அனைத்தும் எம்இஸ் தளத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ பள்ளி அளவில் நடைபெறும் பல்வேறு செயல்பாடுகளில் மாணவர்களின் பங்கேற்பு வந்து கணக்கிடப்பட்டு மாத இறுதியில் அதிக புள்ளிகள் பெறும் குழு வந்து வெற்றி பெற்றதாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வெற்றி பெற்ற குழுவிற்கு வந்து வண்ணக்கொடி வந்து பள்ளியில் அனைவரும் பார்வைக்கு எதிர்வரும் மாதம் முழுவதும் காட்சிப்படுத்தப்படும். அந்த அவங்களுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றி பெற்றதுக்கான ரெகனைசேஷன், ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு மாதமும் பெறும் புள்ளிகள், இதற்கான தனியான தகவல் பலவை வந்து குறிப்பிடப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் ப்ளஸ்
ஆக்டிவிட்டியில் அவங்க அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. 2024-25 ஆண்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர் குழு வந்து உருவாக்கப்படும், ஹவுஸ் சிஸ்டம் உருவாக்கப்படும். அதன் மூலம் மகிழ்முற்றம் திட்டம் வந்து நடைமுறைக்கு வரும். மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் ஆகியோர் வந்து மாவட்ட அளவிலான வழிகாட்டுதல் குழு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதுக்கடுத்தது வந்து பொறுப்பாசிரியர். பொறுப்பாசிரியர் அடிப்படையில் பார்க்கும்போது பள்ளியில் ஒரு ஆசிரியர் மகிழ் முற்றம் குழு அமைப்புக்கான பொறுப்பாசிரியராக செயல்பட வேண்டும். மற்ற ஆசிரியர்கள் வந்து குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு குழுவுக்கும் 2 தலைவர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள். அப்போ ஒவ்வொரு குழுவுக்கான மாணவர் தலைவர்கள், வகுப்பு தலைவர்கள், தலைமை பொறுப்பு ஆசிரியர் குழுவுக்கான பொறுப்பு ஆசிரியர்கள் ஆகியவர்கள் வந்து பதவியேற்பு விழா வந்து நவம்பர் 14ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை எல்லாமே பார்த்திங்கன்னா எம்இஸ் தளத்தில் பதிவிடுவாங்க. எம்இஸ் என்பது பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து நவம்பர் 19க்குள்ளார் இதை வந்து பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதோட முடிவுரை என்ன அப்படின்னா, மாணவ மாணவியரின் தனித்திறனை ஊக்குவிக்க பலவிதமான இணை செயல்பாடுகள் மற்றும் கல்வி சாராத செயல்பாடுகளை தமிழ்நாடு அரசு பள்ளியில் நடத்தப்படுகிறது. பல்வேறு மன்ற செயல்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபடும் பொழுது பல்வேறு விதங்களில் பக்குவப்படுகின்றனர். எதிர்காலத்தில் இவர்கள் நல்ல குடிமக்களாக உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், கருணை, மனிதநேயம், அகிம்சை, சமாதானம், தோழமை போன்ற நற்பண்புகள் இதன் மூலம் வளர்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி இதற்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு சிற்பி என்ற பெயரில் ஒரு திட்டத்தை கொண்டாந்துச்சு. சிற்பி என்பதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்றது தான் சிற்பின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறார் குற்றங்களை தடுக்கவும், போதைப்பொருள் உள்ளிட்ட தீய பழக்கங்களை தவிர்க்கவும் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. பொறுப்புமிக்க மாணவர்களை உருவாக்குவது இந்த திட்டத்தின் நோக்கம். இது வந்து சென்னை மாநகராட்சியில் 100 பள்ளிகளில் தேர்வு செய்யப்பட்டு பள்ளிக்கு தர 50 மாணவர்கள்னு சொல்லிட்டு 5000 பேருக்கு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த திட்டம் செப்டம்பர் 14, 2022 தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தில் மாணவர்களுக்கு காவல்துறையினால் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும். போதை ஒழிப்பில் இருந்து பல்வேறு நன்னடத்தைகளை கற்றுக்கொள்வார்கள், தங்களை தாங்களே மேம்படுத்திக் கொள்வார்கள். இது மற்ற மாணவர்களிடம் நாமும் தூய்மையானவர்களாக திகழ வேண்டும் என்ற, திறன் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதன் மூலம் அவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வார்கள், எதிர்காலத்தில் நாட்டுக்கு பங்களிப்பாளர்களாகவும் சட்டத்திட்டத்தை மதிப்பவர்களாகவும் திகழ்வார்கள் என்று குறிப்பிடுறாங்க. மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சிற்பி திட்டம் விதைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போது இதெல்லாம் இதில் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. இப்போ சிற்பி திட்டம் அது எதற்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. மகிழ்முற்றம் திட்டம் அதோடைய நோக்கம் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஜிகே சங்கர் சேனலில் மெயின் சார்ந்து பல்வேறு விஷயங்களை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் PDF வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த PDF-ஐ நீங்கள் பெறலாம். நன்றி, வணக்கம்.